இந்திய அணியிடம் 226 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்து இருக்கிறது பாகிஸ்தான். குரூப் 4 சுற்றில் நடந்த இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியின் இந்த படுதோல்விக்கு காரணம் என்ன, இந்திய அணி அப்படி என்னதான் செய்தது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். இந்த போட்டிக்கு முன்னதாக இதே ஆசிய கோப்பை தொடரில் குரூப் சுற்றில் இந்திய அணி இதே பாகிஸ்தான் அணியிடம் 50 ஓவர்களில் 266 ரன்கள் மட்டுமே எடுத்து இருந்தது. ஆனால் இந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங்கில் ஓரளவு ரன்கள் சேர்க்குமா என்பதே அனைவரின் எண்ணமாகவும் இருந்தது. இந்த நிலையில் தான் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணிக்கு துவக்க வீரர்கள் ரோஹித் சர்மா சூப்பர் கில் முதல் ஓவரில் இருந்தே அதிரடி ஆட்டத்தை கையில் எடுத்தனர். பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்களை அதிரடியாக ஆடினால் அவர்களை அதை எதிர்பார்க்க மாட்டார்கள் என்பதை சரியாக கணித்த ரோஹித் படை அதே போலவே நடந்தது. ஆனால் பாகிஸ்தான் அணிக்கு இந்திய அணியின் திட்டத்தை தகர்க்க ஒரு சில வாய்ப்புகள் கேட்ச் வடிவில் கிடைத்தது. துவக்கத்தில் சுப்மன் கில் மட்டுமே அதிரடி ஆட்டம் ஆடி வந்தார். ரோஹித் சர்மா நிதானமாகவே ஆடி வந்தார். அப்போது 2வது ஓவரின் முதல் பந்திலும் 8வது ஓவரின் 3வது பந்திலும் சுப்மன் கில் கேட்ச் கொடுத்தார். ஆனால் அதனை தவறவிட்ட பாகிஸ்தான் அணியானது 8வது ஓவரில் கேட்சை நழுவ விட்டபோது சுப்மன் கில் 30 ரன்களில் இருந்தார். அப்போது ரோஹித் சர்மா 24 பந்துகளில் 10 ரன்கள் மட்டுமே எடுத்து இருந்தார். அப்போது பாகிஸ்தான் சுப்மன் கில் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தால் நிச்சயம் இந்திய அணி அதிரடி ஆட்டம் ஆடும் திட்டத்தை கைவிட்டு இருக்கும். கடைசி ஓவர்களில் அதிரடி காட்டிக்கொள்ளலாம் என்று திட்டத்தை மாற்றியிருக்கும். ஆனால் கிடைத்த வாய்ப்பை பாகிஸ்தான் அணியானது நழுவ விட்டது. அதற்கடுத்ததாக இந்திய அணி 356 ரன்கள் என்ற இலக்கை எட்டிய போது பாகிஸ்தான் அணியிடம் தோல்வி பயம் ஓடிக்கொண்டது. அதன் பின் அவர்கள் பாபரசாம் பேட்டிங்கை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தனர். அவரும் 10 ரன்னில் ஆட்டம் இழக்க அதன் பின் தோல்வி பயத்தால் மொத்தமாக வீழ்ந்து 128 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனார்கள். இது பாகிஸ்தான் அணியின் மனதளவினால தோல்வி மட்டுமே. நிச்சயம் அந்த அணியின் சமீபகால ஆட்டத்தை பார்த்தால் அந்த அணியானது திறமையான வீரர்களை கொண்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்தியாவுக்கு எதிரான போட்டி என்றதும் அவர்கள் தங்கள் ரசிகர்கள் மீது வைத்திருக்கும் அளவு கடந்த எதிர்பார்ப்பால் தோல்வி பயத்தில் வீழ்ந்துவிட்டனர் என்பதே உண்மை. அதே போல இந்த தோல்வி குறித்து பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் பேசுகையில் என்ன சொன்னாருனா, விராட் கோலி மற்றும் KL ராகுலின் அதிரடியானது எங்களது மொத்த திட்டத்தையும் கைமீறி போக செய்து உள்ளது. அவர்களின் அதிரடியால் தான் தோற்றம் என்றும் மேலும் பேசிய பாபரசாம் அவர்கள், நாங்கள் இது ஒரு பவுலிங் பிச் என்பதால் இந்தியாவை எளிதாக சுருட்டிவிடலாம் என்று தான் நினைத்தோம். ஆனால் அப்படிப்பட்ட பவுலிங் பிச்சில் 350 ரன்களுக்கு மேல் இந்திய அணியின் டாப் ஆர்டர் வீரர்கள் மட்டுமே அடித்து உள்ளார்கள். இதிலிருந்தே இந்திய அணி எப்படிப்பட்ட ஃபார்மில் உள்ளது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் கேப்டன் பாபரசாம் பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.